திருச்சி உறையூர் குழுமாயம்மன் கோவில் அருகே ரவுடிகள் துரைசாமி சாமி என்கிற சோமசுந்தரம் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு. திருட்டு நகைகளை பறிமுதல் செய்ய இருவரையும் அழைத்துச் சென்ற போது போலீசாரை தாக்கி தப்பிக்க முயன்றதால் காவல்துறையினர் நடவடிக்கை என தகவல். திருச்சியில் போலீசாரின் துப்பாக்கிச்சூட்டிற்கு இலக்கான ரவுடிகள் இருவர் மீதும் ஏராளமான கொலை, கொள்ளை, கஞ்சா விற்பனை வழக்குகள் நிலுவை. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இரண்டு ரவுடிகளும் திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதி. தங்கள் கடமையை நிறைவேற்றும் காவல்துறையினரை தாக்கும் ரவுடிகள், குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். திருச்சி துப்பாக்கிச்சூடு சம்பவம் ரவுடிகளுக்கு எச்சரிக்கை பாடம் என திருச்சி காவல் ஆணையர் சத்யபிரியா பேட்டி. குஜராத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையான ஹராமி நல்லாவில் புதைச்சேற்றில் எல்லையை பாதுகாக்கும் பாதுகாப்பு படை வீரர்கள் நேரடி காட்சிகளுடன் பிரத்யேக ரிப்போர்ட். வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உட்கட்டமைப்பில் அதிக அளவில் முதலீடு. உத்தராகண்டில் நடைபெற்ற ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பிரதமர் மோடி பேச்சு. உக்ரைனுக்கு திடீர் என வருகை புரிந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் நடந்து செல்லும் காட்சிகள். உக்ரைன் ரஷ்யா இடையேயான யுத்தம் ஒரு வருடமாக நீடித்து வரும் நிலையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் திடீர் வருகை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வீட்டுக்கு வீடு குக்கர் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு. தேர்தல் நெருங்குவதால் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் புகார். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சத்ரபதி சிவாஜியின் உருவப்படத்தை சேதப்படுத்தியதால் தான் மோதல் வெடித்தது. முதலமைச்சர் உண்மையை புரிந்து கொள்ளாமல் இருப்பதாகவும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து. புதுக்கோட்டை நகராட்சி அறிவியல் தொழில்நுட்ப பூங்காவில் அமைக்கப்படும் பேனா சின்னத்தை அகற்ற கோரி பாஜகவினர் போராட்டம். காவல்துறையினரின் தடையை மீறி சென்றவர்கள் கைது. கர்நாடகாவில் டெலிவரி ஊழியரை கொன்று 4 நாட்கள் வீட்டில் மறைத்து வைத்திருந்த நபர் கைது. ஆன்லைனில் ஆர்டர் செய்த ஐபோன் வீட்டிற்கு வந்தபோது கொடுக்க பணம் இல்லாததால் வெறி செயல். இடைத்தேர்தலை எதிர்கொண்டுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியில் இதுவரை சுமார் 62 லட்சம் ரூபாய் பறிமுதல். பணப்பட்டுவாடா உள்ளிட்டவை தொடர்பாக புகார் அல்லது தகவல் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி உறுதி. ஈரோடு இடைத்தேர்தலில் வாக்காளருக்கான பணப்பட்டுவாடாவை தடுக்க 12 பறக்கும் படைகள் அமைப்பு. இறந்தவர், தொகுதியில் இல்லாதவர்கள் குறித்த ரகசியமான பட்டியலை வெளியிட்டால் ஆள்மாறாட்டம் செய்ய வாய்ப்பு என உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அறிக்கை. புதுக்கோட்டை பிளிப்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் இறந்து போன மாணவிகளின் பெற்றோரின் காலில் விழுந்த பெண் ஆசிரியை. உயிரிழந்த மாணவிகள் அணிந்து சென்ற நகைகள், ஆவணங்கள் இன்னும் தங்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை என பெற்றோர் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரின் ரம்பன், கந்தர்பால் மாவட்டங்களில் இன்று மீண்டும் நிலச்சரிவு. ரம்பன் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 நாட்களில் 13 வீடுகள் சேதம். அலெக்சாந்தியன் வகை கிளிகளை முன் அனுமதி பெறாமல் வளர்த்த விவகாரத்தில் நடிகர் ரோபோ சங்கருக்கு வனத்துறை 2.5 லட்சம் ரூபாய் அபராதம். இது தொடர்பாக வருத்தம் தெரிவித்த ரோபோ சங்கர் மக்களிடம் வளர்ப்பு பிராணிகள் சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக தகவல். மாரடைப்பால் நேற்று காலமான நடிகர் மயில்சாமியின் உடல் சென்னை வடபழனி ஏவிஎம் மின்மயானத்தில் தகனம். கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலிக்கு பின் மயில்சாமிக்கு பிரியா விடை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் சூடுபிடிக்கும் தேர்தல் பிரச்சாரம். கோவை தெற்கு மாவட்ட திமுக துணைச் செயலாளர் கனிமொழி பாத்திரம் கழுவி வாக்கு சேகரிப்பு.
கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி அருகே ஜெராக்ஸ் கடையில் புகுந்து பணம், லேப்டாப் மற்றும் உதிரி பாகங்களை திருடிச் சென்ற முகமூடி அணிந்த மர்ம நபர். சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை. பிரேசிலின் சாப்போலோ மாநிலத்தில் 24 மணி நேரத்தில் 600 மில்லிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்தது. கார்னிவல் கொண்டாட்டங்கள் களை கட்டிய வேளையில் திடீர் வெள்ளம், நிலச்சரிவுகளில் சிக்கி 36 பேர் பலி. டாடா நிறுவனத்திடம் இருந்து 25,000 மின்சார கார்களை வாங்கும் உபேர். 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எக்ஸ்பிரஸ் டி மாடல் மின்சார கார்களை சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் டாக்ஸி சேவைகளுக்கு பயன்படுத்த திட்டம்.